ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 10 சமச்சீர் மேக்ஸ் மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.14 நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள். அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட், இட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் அ ஃப்ரஸ்டம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். ஸோ ஒரு ஃப்ரஸ்டம் இருக்கான், சாரி பக்கெட் இருக்கான், அது ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உ ஸ்டாப் அண்ட் பாட்டம் டயாமீட்டர்ஸ் ஆர் 10 மீட்டர் அண்ட் 4 மீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்கும் போது டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களோட ஆர் வந்துடும், ரேடியஸ் வந்துடும். நிறைய பேர் டயாமீட்டர் 10 கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதும் போது 5 எழுதுறீங்கலாம் டவுட் கேட்குறீங்க. நான் இங்கே எழுதிக்கிறது ரேடியஸ். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான் நான் போடுவேன், இது வந்து ரேடியஸ். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேபிட்டல் ஆர் வந்து நம்மளுக்கு 5, ஸ்மால் ஆர் வந்து நம்மளுக்கு 4ன்னும் போது டிவைடட் பை 2 பண்ணால் 2 வரும். ஹைட் ஆஃப் த ஃப்ரஸ்டம் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சிஎஸ்ஏ. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ ஃப்ரஸ்டம் கண்டுபிடிக்க முதல்ல நம்மளுக்கு எல் தேவை. ஸோ எல் கண்டுபிடிக்க ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஹெச் வந்து நம்மளுக்கு 4. ஸோ 4 ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னா 5 - 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரூட் ஆஃப் 16 பிளஸ் இது வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 16 பிளஸ் 9 ஈக்குவல் டு ரூட் 25. அப்போ எல் ஈக்குவல் டு 5. இது எல்லாமே மீட்டர்னால இதுவும் மீட்டர். ஸோ எல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல்ல நம்ம சிஎஸ்ஏ ஃபார்முலா போட போகிறோம். சிஎஸ்ஏயோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், பை இன்ட்டு ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். பை வந்து 22/7, கேபிட்டல் ஆர் வந்து 5, ஸ்மால் ஆர் வந்து 2, எல் வந்து 5. இப்போ பார்த்தீங்கன்னா இது 22/7 இன்ட்டு 5 + 2 7 × 5 ஆகிடும். ஸோ 7 கேன்சல் ஆகிட்டு 22 × 5 மட்டும் தான் இருக்கும். 5 2s are 10, 5 2s are 10, 11 ஆகிடும். ஸோ இது 110 மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளோட சிஎஸ்ஏ ஆஃப் அ ஃப்ரஸ்டம். ஸோ சிஎஸ்ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு டிஎஸ்ஏ ஃபார்முலா பாருங்கள். டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ வந்துடும், ப்ளஸ் மேலே ஒரு பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. ஸோ மேலே ஒரு பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வரும், கீழே ஒரு பை ஆர் ஸ்கொயர், அதனால பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வரும். இப்போ காமனாக இதுலேருந்து எடுத்தீங்கன்னா ஆர் வெளியே வந்துடும். ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் ஸ்கொயர், ஏன்னா பை வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பைக்கு பதில் 22/7, ஆர் பிளஸ் ஆர்ன்றது 5 + 2 இன்ட்டு எல் என்ன கண்டுபிடிச்சோன்னா 5 கண்டுபிடிச்சோம், பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 2 ஸ்கொயர். இப்போ பாருங்கள் 22/7, இது 7 ஆகிடுமா, 7 5s are 35 பிளஸ் 5 5s are 25 பிளஸ் இங்கே வந்து 2 2s are 4. இப்போ பாருங்கள் 22/7 வருதா இன்ட்டு இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா இது 30 + 30 மாதிரி ஆகிடும், 60 64 ஆகிடும். இப்போது இது கேன்சல் ஆகாது, அதனால் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 64 × 22 போட்டிங்கன்னா 10 ஆகிடும் 4 1 1408 டிவைடட் பை 7 7 2s are 14 ஜீரோ வருமா. இப்போது இங்கேருந்து இறக்குனிங்கன்னா இங்கே இங்கேயும் ஜீரோ ஆகுறதுனால ஒரு ஜீரோ போட்டு இந்த நம்பரை இறக்குவோம். ஸோ 8 7 1s are 7, ரிமைண்டர் 1 இருக்க பாயிண்ட் வச்சு நீங்கள் ஜீரோ போட்டுக்கலாம். மறுபடியும் 7 1s are 7, ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 3 வருது, ஜீரோ போட்டிங்கன்னா 7 4s are 28, மறுபடியும் 2 வரும், 2 வந்து போயிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர் போதும். இது பார்த்தீங்கன்னா 201.14 m³ தான் நம்மளுடைய டிஎஸ்ஏ ஃபார் த சம். ஸோ நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டோம், சிஎஸ்ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.